அடுத்த 5 நிமிஷத்துல அவங்க இருந்தாகணும். நான் சொல்றதை கேளுங்க. அவன் வர்றதுனால உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. அவனால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான். போலீஸ்கே பிரச்சனை தருவானா? அப்போ கண்டிப்பா அவனை பார்த்தாகணுமே. சரி சார், நான் வர சொல்றேன். சரி, அவனை விடுங்க. நம்ம ஹீரோ மிஸ்டர் சூரிய பிரகாஷ் எப்ப வருவார்? என்ன அவ்வளோ ஷாக்? இங்கதானே இருக்காரு. இல்லனா எஸ் ஆயிட்டாரா? சரி விடுங்க. என்கொயரில் எனக்கு எப்பெல்லாம் டவுட் வருதோ அப்ப மிஸ்டர் சூரிய பிரகாஷ் என் முன்னாடி இருந்தாகணும். இல்லனா இந்த அரக்கிற்கு என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. அப்புறம் எங்களுக்கு தெரியாம எங்களை ஃபாலோ பண்ண ஆல் செட் பண்றது, நாங்க என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம்னு ரெக்கார்ட் ஃபிக்ஸ் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறது, இந்த மாதிரி சில்லியான விஷயத்தெல்லாம் இன்வால்வ் ஆகாதீங்க. இட்ஸ் மை ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். நாங்க ஏன் சார் உங்களை டேப் பண்ணணும்? நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. மடியில கணம் இருந்தா தானே சார் வழியில பயம் இருக்கும். பங்காஜ், என்னடா இவன் திருடலாம் வச்சுக்கிட்டு தெய்வபக்தியா இருப்பான்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்க மிஸ்டேக். ஏன்னா நான் மென்டல் வேற மாதிரி, வேற மாதிரி மென்டல். நம்ம முன்னாடி பம்பர மாதிரி நடிக்கிறான், நல்லா கவனிச்சு பாருங்க. எப்பவுமே ஒரு தெனாவட்டாதான் இருக்கான். வசந்தி, மடியில கணம் இல்லைன்னு சொல்றான். கணம் வர வரைக்கும் இப்படிதான் இருப்பான். அப்புறம் இவனை இப்படி பம்பரான் மட்டும் பாருங்க. I'm waiting for this episode. அனு, என்னடி இதெல்லாம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. சுப்புக்கு தெரிஞ்ச செத்தோம். பாடி, ரெண்டு பேரும் நைஸா அப்படியே ஓடி போயிடலாம். அம்மா பயப்படாத, பங்கஜ் சார் பார்த்து பாரு. நீ உள்ள போ. கிண்டால் வேற எதுக்கு இங்க வந்து தொலைஞ்சான்? ஆண்டி, எங்க மாமா போலீஸ பார்த்த உடனே அப்படியே ஆஃப் ஆயிடுவாரு. நீங்க அவரை நினைச்சு எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. போங்க ஆண்டி. அட இவ ஒருத்தி, நான் எங்கடி அந்த ஆளுக்காகலாம் பயப்படுறேன்? நான் எனக்கு பயப்படுறேன். கொல போ லீஸ். ஐயோ, நான் உள்ளே போறேன். அனு மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். போலீஸ் கேக்குற கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. அந்த 3 நாள் நடந்த பிரச்சனைய பத்தி நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதில்ல? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அதை பத்தி வாயை மட்டும் திறந்துடாதீங்க. ஏன் இப்ப டென்ஷனாவே இருக்க? ஃப்ரீயா இரு, இங்க எந்த பிரச்சனையும் நடக்காது. இல்லடி, போலீஸ் வந்திருக்காங்க. சூர்யா சார் மேல தப்புன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதுடி. சூர்யா சார் மேல தப்பு இருக்காதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏன்டி பயப்படுற? சூர்யா சார் மேல தப்பு இருக்காதுன்னு 100% எனக்கு தெரியும்டி. ஆனா அவருக்கு எதிரிங்க நிறைய பேர் இருக்காங்க. போன தடவை இங்க வந்தப்ப கூட அனு பங்கஜ் சார் சொன்னது கவனிச்சல்ல? அத பத்தி பேச வேண்டாம் அனு. எதை பேசுறதா இருந்தாலும் யோசிச்சு பேசு. பகல்ல பக்கம் பார்த்து பேசு, நைட்ல அதையும் பேசாதன்னு சொல்லுவாங்க. இந்த சிச்சுவேஷன்ல அதுதான் கரெக்ட். உனக்கு இங்க நடந்தத பத்தி நீ மறந்துறது நல்லது. சூர்ய சார்க்கு ஏதாவது பிரச்சனை வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்னடி பண்றது? ஐயோ, ஆரம்பிச்சிட்டியா உன் கற்பனைய? அப்படி எல்லாம் எதுவும் நடக்காதுடி. வா, நம்ம போலாம். இந்த வீட்ல ஒரு கொலை நடந்து அத நீங்க எல்லாரும் மறைக்கிறதா எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அத விசாரிக்க தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஐ அம் வசந்தி எஸ்ஐ. ஹிவர் மிஸ்டர் முத்தழகன் இன்ஸ்பெக்டர். நீங்க பேசுற எல்லாத்தையும் நாங்க ரெக்கார்ட் பண்ணுவோம். உங்ககிட்ட தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை யாரும் எங்கேயும் ஷேர் பண்ண மாட்டோம். தட்ஸ் எ ப்ராமிஸ் ஃப்ரம் ஆர் சைட். சோ பயப்படாம உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் எங்க கிட்ட சொல்லுங்க. பி கூல், டென்ஷன் ஆகாதீங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க போலீஸ் உங்க ஃப்ரெண்டுன்னு. We are really your friends. நீங்க போய் சொன்னாதான் பிரச்சனை.
புரியுதா ரகுபதி? நீங்க தப்பு பண்ணலனா போலீஸ் உங்கள் நண்பன் சொல்றாங்க. சார், என்கிட்ட மட்டும் ஏன் சார் இதை தனியா சொல்றீங்க? உங்க நண்பன்னா நான் ஏதாவது கைமாத்து தர போறீங்களா மேடம்னு கேட்டு போறேன். உடனே நீங்க அதுக்கும் திட்ட போறீங்க. சார், நீங்க சொல்லுங்க சார், நான் தலையாட்டி கேட்டுக்கிறேன். அதான் எனக்கு நல்லது. ஓகே மிஸ்டர் பங்கஜ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன். நாளையில இருந்து எங்களோட இன்வெஸ்டிகேஷனை நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல எங்களோட நாலேஜ் இல்லாம யாரும் வரக்கூடாது. இதை நான் ஆல்ரெடி பங்கச்சிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இட்ஸ் எ ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் ஃப்ரம் அவர் சைடு. ஷூர் சார், நான் பாத்துக்கிறேன். குட். எல்லாரும் ஏன் இப்படி பயப்படுறீங்க? பங்கஜ் தான் அவ்வளவு சொல்றாருல. லெட் மீ கிளியர் சம்திங் நவ். நமக்குள்ள அபிஷியலா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், ஆனா அதெல்லாம் வெளியில காமிக்கிற நேரம் இது இல்ல. நாம எல்லாரும் ஒத்துமையா இருந்தாகணும். அது மட்டும் இல்ல, போலீஸ் கிட்ட நம்ம உண்மைதானே பேச போறோம். அதனால பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. இப்படி பயந்துகிட்டே இருந்தா இங்க இருக்க போற ஒரு நாள் ஃபுல்லா தேவையில்லாத பிரஷர் தான் நமக்கு இருக்கும். அதனால நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, இந்த ஒரு நாள் ஃபுல்லா எப்பவும் போல ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருப்போம். லெட் அஸ் என்ஜாய். நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். கம் ஆன் அனு, பங்கஜ் இவ்ளோ சொல்றாரு, நான் இவ்ளோ சொல்றேன். பங்கஜ் எப்பவுமே நம்ம கூடவே தான் இருக்க போறாரு, அப்புறம் என்ன பயம்? சியர் அப். ஷூர் மேம், ஐ வில் ட்ரை. சும்மா பயப்படாதடி. பயப்படுறதுல என்ன இருக்கு? எங்க மாமா இருக்காரு, அவர் போலீஸ் கிட்ட எல்லாமே பேசி பாரு, அப்புறம் பாரு. மாமா இருக்காரு. பயம் யாருக்கு பயம்? எனக்கு பயமா? எனக்கு பயம் இல்லையே. எனக்கு சுத்தமா பயம்னு இருந்ததே இல்லையே. என்ன பார்த்தா தெரியல, எனக்கு பயமே இல்ல. ஆனா அது கை கால் மட்டும் கொஞ்சம் லைட்டா ஆடிக்கிட்டே இருக்கு. என்னன்னு தெரியல. மத்தபடி பயலாம் பயலாம் இல்ல, பயமே இல்லையே. என்ன பயம்? அதான் அவங்களே சொல்லிட்டாங்களே, போலீஸ்னா நண்பர்கள். அவங்க யாரு? நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிரச்சனையும் கிடையாது, பயமே கிடையாது. அதுக்கு ஏங்க இவ்வளவு புலம்புற? விடுக்கா, பாத்துக்கலாம், விடு. புலம்புற மாதிரியா இருந்துச்சு? புலம்பலால இல்ல இல்ல, பயம் இல்ல, பயம் இல்லன்னு சொல்ல வந்தேன். பங்கஜா பயப்படாதீங்க. மீரா மேடம் பயப்படவே பயப்படாதீங்க. ரகுபதி அண்ணே பயப்படவே பயப்படாதீங்க, நான் இருக்கேன். உங்களுக்கு என்ன ஈஸியா சொல்லிட்டீங்க, பயப்படுறதுக்கு இங்க எவ்வளவோ இருக்கு, எனக்கு தானே தெரியும். ஓகே गाइस, லெட் அஸ் என்ஜாய். ஜஸ்ட் ஒன் டே தானே, எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். வாங்க சாமி கும்பிடலாம். சார், ஏன் சார் எம்எல் எதுவும் கோவமா? ஏன் கிட்ட கூட சொல்லாம எங்க சார் போனீங்க? உங்களை பார்க்காம உங்க கூட பேசாம எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல சார். ஒரு போனாச்சும் பண்ணுங்க சார்.
சார், நாளைக்கு ஒரே நாள்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிச்சிருவேன். உடனே மான்சி மேடத்தை பத்தி என்ன ஏதுன்னு பார்க்க சொல்றேன். பிளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நாம என்ன பண்ணாலும் தப்பாயிடும் சார். மான்சி மேடம் நிச்சயமா சேஃபா இருப்பாங்க சார். ஐயோ பங்கஜ், அறிவுக்கு தெரியுது பங்கஜ், ஆனா மனசு கிடந்து மான்சி மான்சின்னு துடிக்குது. புரியுது சார், சாரி. அருண் சார், கடைசியா மான்சி மேடத்தோட போன் டவர் எங்க இருந்துச்சுன்னு பாக்க சொன்ன பாத்துட்டியா? பாத்தேன் சார், ராயப்பட்டியில ஏதோ ஒரு இடத்த காட்டுது. வாட் பங்கஜ், அவ ஃப்ரெண்ட் வீடு அங்கதான் இருக்கு, அவ அடிக்கடி அங்கதான் போவா. மை காட், நிஜமாவா சார்? ஐயோ எஸ் பங்கஜ், உடனே நான் அவ ஃப்ரெண்டுக்கு போன் பண்றேன், அவங்க நம்பர் எங்கிட்ட இருக்கு. சார் பிளீஸ் வெயிட் பண்ணுங்க, இப்ப வேண்டாம், எதுவா இருந்தாலும் நாளைக்கு பண்ணிக்கலாம் சார். வை பங்கஜ் சார், பிளீஸ் சொன்னா கேளுங்க. இங்க போலீஸ் இருக்காங்க, இதுல மான்சி மேடத்தை இன்வால்வ் பண்ண வேண்டாம், அதுக்கு தான் சொல்றேன். கரெக்ட் பங்கஜ், அவன் சேஃபா தான் இருப்பான், அவன் அங்கே இருக்கட்டும், அவன் சேஃபா தான் இருப்பான், அவன் அங்க சேஃபா தான் இருப்பான். மனசுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. தேங்க்ஸ் பங்கஜ், மான்சி அங்க சேஃபா தான் இருப்பான், சேஃபா தான் இருப்பான். தேங்க்ஸ் பங்கஜ். யாருமே இல்லையே. சார் என்ன காலையில இங்க வந்து உட்காந்துட்ட? சும்மாதான் சார். சும்மானா எங்களை வேவு பார்க்க வந்தியா? நாங்க என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு பார்த்து பங்கஜ் அவங்கிட்ட வந்து உன்ன சொல்ல சொன்னானா? ஐயோ சார், அப்படி எல்லாம் யாரும் எதுமே சொல்ல சொல்ல சார். கிளம்ப சார் முத்தழகு, இவன் கண்டிப்பா நம்ம என்ன பேசுறோம்னு கேக்குறதுக்கு தான் இங்க வந்திருக்கான். ஐயோ உங்களுக்கு தான் தெரியும்ல, இவன் ஒட்டு கேக்குறதுல பல்லே கில்லாடி. ஏய் ஒட்டு கேக்க வந்தியாடா? ஐயோ ஒட்டு கேக்க வந்தியா சார்? நான் ஒட்டு கேக்கலாம் வரல சார், சும்மா உட்கார்ந்துட்டு போலாமேனு வந்தேன் சார். இவ்ளோ பெரிய வீட்டுல உனக்கு உட்காரத்துக்கு வேற இடமே கிடைக்கலையா? நாங்க சோதனை போற இடத்துல தான் வந்து உட்கார்ந்திருப்பியா சார்? நான் எங்க உட்கார்ந்திருந்தாலும் நீங்க இப்படிதான் சார் கேப்பீங்க. போலீஸே எதிர்த்து பேசுறியா நீ? என் வாழ்க்கையில இவ்ளோ பணிவா நான் யாருக்கிட்டயுமே பேசினதே இல்லக்கா, ஆனா இதே நீங்க எதிர்த்து பேசுறேன்னு சொல்றீங்களேக்கா. சரி வா. அவங்க வரும்போது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதையும் மீறி ரொம்ப பேசினாங்கன்னா நம்ம ஆபீஸ் கூட்டு போய் சரி பண்ணிடலாம். நாம என்ன போலீஸா இல்ல இவங்க வச்ச வேலைக்காரங்களா? எல்லாத்துக்கும் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கி பண்றதுக்கு. ஓகே மிஸ்டர் முத்தழகன். ஒரு மோப்ப நாயும் தேவைப்படும், ரெடியா வச்சுக்க சொல்லுங்க. தேவைப்படும் போது வந்தா போதும். எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல ஆடு சிக்கன மாதிரி தான் தோணுது. அந்த புல்வெளிய தோண்டிக்கிட்டு இருக்காங்க சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். என்னானோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க, பங்கஜுக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சிருமா?
பங்கஜி, கேசாகப் பங்கஜி, அனுவை காப்பாத்திட்டு ஆட்டத்துல ஜெயிச்சிட்டோம் நினைச்சிட்டியாடா? அதெல்லாம் இன்ட்ரோல் பிளாக், இனிமே தாண்டா நிஜ கிளைமேக்ஸ். தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்களா, இனிமே நிறைய தோண்டுவாங்க. இதுன்னு இல்ல, உங்களோட பழைய விஷயத்தையும் தோண்டுவாங்க. 20 வருஷத்து வெறிடா. ஒரு அடியில உங்களை காலி பண்றதுக்கு நான் முட்டாள் கிடையாது. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு நினைச்சு சந்தோஷத்துல ஆடும் போது நான் தோண்டின குழியில உங்களை விழ வச்சது தாண்டா எனக்கு சந்தோஷம். போய் குழியில என்ன கிடக்குதுன்னு பாரு. இந்த மெசேஜ காமி, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இவன் பிரச்சனை பண்றான்னு வேணா போலீஸ் கிட்ட சொல்லிக்க. ஆனா நீ அப்படி எல்லாம் சொல்லிட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். சொன்னா ஏகப்பட்ட விஷயம் என்னோட சேர்ந்து வெளியில வரும்னு உனக்கு தெரியும்ல. எப்படி இருக்கான் அந்த சூரிய பிரகாஷ்? ஆளைய காணுமாமே. அப்படியா? அவன் வந்தானா? இந்த மெசேஜ் அவனுக்கு போட்டு காட்டு. என்னோட குரல்ல எவ்வளவு வெறி இருக்குன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டும் விடமாட்டானா? உங்களை இதோட விடமாட்டான். என்ன இருக்கடா செத்திங்க? டேய், உன்ன அன்னைக்கு உயிரோட விட்டதே ரொம்ப தப்பா போச்சு. இது மான்சி மேடம் துப்பட்டா மாதிரி இருக்க. மேடம், சந்திர சார் உள்ள கூட்டிட்டு போங்க. போங்க, வாங்க சார். நீங்க உள்ள போங்க சார். உட்காருங்க மிஸ்டர் சந்திரா. நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க சார். ஒரு நிமிஷம் சார். ஐ செட் அவுட். சாரி சந்திரா, நீங்க இப்ப இருக்கிற நிலைமையில உங்களை விசாரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் ஐ டோன்ட் ஹேவ் எனி சாய்ஸ். ஓகே சார். ரெடியா? ரெடி சார். சந்திரா, உங்க கூட நடக்கிற விசாரணையை நாங்க ரெக்கார்ட் பண்ணிப்போம். நீங்க பதட்டப்படலாம் வேணாம். உங்க மேல எந்த குற்றச்சாட்டும் இல்லைன்னா உங்க கண்ணு முன்னாடியே இந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். உண்மையை மட்டும் பேசுங்க சார். சத்தியமா எனக்கு போய் பேச வராது சார். நான் கூட மான்சிக்கிட்ட சின்ன சின்ன பொய்ய யோசிச்சு யோசிச்சு பேசுவேன். அப்ப கூட என்ன மாட்டிப்ப சார். மான்சி ரொம்ப நல்லவ சார். இப்ப அவங்க எங்க? தெரியல சார். தெரியலையா? என்ன சொல்றீங்க? ஆமா சார், 2 நாள் முன்னாடி வரைக்கும் இங்கதான் சார் இருந்தா. கோவமா கிளம்பி போனேன் சார். எங்க போனே தெரியல சார். என்ன சொல்றீங்க சந்திரா? இவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? வைஃப் 2 நாளா காணோம். ஆமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? கோவத்தில் எங்கேயாவது போயிருப்பா? வேணும்னே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பா. அதான் உங்ககிட்ட சொல்லல.
ஏதாச்சும் உளறாதீங்க சந்திரா. உங்க ஒய்ஃபை காணோம், உங்க வீட்டுல இருந்து ஒரு டெட் பாடி எடுத்திருக்கோம், என்ன ஏதுன்னு பதற மாட்டீங்களா? எப்படி மடக்கி மடக்கி கேட்டாலும் ஒண்ணுமே தெரியாதுன்னு சாதிச்சுட்டு இருக்கான். பொண்டாட்டிய காணோம், வீட்டுல இருந்து ஒரு பணத்தை எடுத்திருக்கோம், செத்தவன் கையில வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கான். கோடீஸ்வரன் குடும்பம்னாலே இப்படிதான் மிஸ்டர் முத்தழகன், மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பாங்க. தேர்ட் ரேட்டட் கிரிமினல்ஸ் கூட நம்ம ஈஸியா டீல் பண்ணிடலாம், ஆனா இந்த மாதிரி ஆளுங்களை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் சும்மா வசந்தி, எனக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கட்டும். தேர்ட் ரேட் கிரிமினல் ட்ரீட் பண்ற மாதிரி இவங்கள தூக்கி போட்டு மிதிக்கிறேன், எவன் வந்து கேள்வி கேட்கற நானும் பாக்கிறேன். முத்தழகன், சந்திராவை நீங்க சஸ்பெக்ட் பண்றீங்களா? டு பி ஃபிராங்க், நான் எல்லாரையுமே சந்தேகப்படுறேன், அதான் நம்ம வேலை. ஓகே, நீங்க அடுத்த கூட இன்ட்ராக்ஷன் ஆரம்பிங்க. இவன் பேசின வீடியோவை நான் திரும்பவும் பார்க்குறேன், எந்த கேள்விக்கு எந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணியிருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா தான் நான் மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு யோசிக்க முடியும். ஓகே மிஸ்டர் முத்தழகன், எனக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சா உடனே வந்து சொல்கிறேன். இப்படி திரும்ப இங்க வருவோம்னு எதிர்பார்க்கவே இல்லை மேடம். டோன்ட் வரி, வி ஆர் வித் யூ சப்னா. டெட் பாடிய பார்த்ததுல இருந்தே ஒரு சின்ன பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு மேடம். கம் ஆன் சப்னா, இங்க ஒரு தப்பு நடந்திருக்காதுன்னு நான் நம்புறேன், உனக்கு அந்த நம்பிக்கை இல்லையா? என்னமோ நடந்திருக்கு நினைக்கல, அது இல்ல மேடம். இப்ப மேட்ரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதுக்கெல்லாம் யாரு காரணம்? விடுங்க மேடம், அது சொல்லி இப்ப என்ன பிரயோஜனம்? கரெக்ட் தீனா, ரஷ்யன் ப்ராஜெக்ட்னு சொல்லி இங்க வந்திருக்க வேண்டாம், நம்ம ஆபீஸ்லயே வர்க் பண்ணிருக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல மேடம். அப்ப நம்ம இங்க வந்தது ரஷ்யன் ப்ராஜெக்ட்டுக்காக இல்லையா மேடம்? நோ 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 நோ, ரஷ்யன் ப்ராஜெக்ட்டுக்காக தான். ஐ மீன் டு சே, ஆபீஸ்லயே வர்க் பண்ணிருக்கலாமேனு சொல்ல வந்த, வேற எதுவும் இல்ல. நாம நினைச்சதெல்லாம் எங்க நடக்குது, என்னென்னமோ நடக்குது, அதுக்கேத்த மாதிரி நாமளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்படிதானே நம்ம ஆபீஸ் 1.5 வருஷமாவே ஓடிட்டு இருக்கு. இதத்தான் நான் இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா அதெல்லாம் நம்மளால வெளிப்படையா சொல்ல முடியாது. நேரம் மேம். என்ன சொப்னா, அமைதியா இருக்க? இதுல உனக்கு கமெண்ட்ஸ் எதுவும் இல்லையா? சீதினா, அனு இஸ் மை ஃப்ரெண்ட். அவ இல்லாத நேரத்துல அவளை பத்தி தப்பா பேசுறது எனக்கு பிடிக்காது. ஐம் சாரி. நோ 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 நோ, இப்ப யாரு அனுவை பத்தி தப்பா பேசினா? என்ன சொப்னா, என்னாச்சு உனக்கு? சாரி மேடம், நான் தீனாவ சொன்னேன். ஓகே சொப்னா, டென்ஷன் ஆகாத, கூல் கூல். வர மேடம். என்ன பங்கஜ், இங்க இன்னும் எத்தனை நாள், அதாவது தெரியுமா இல்ல அதுவும் தெரியாதா? அது இருக்கட்டும் மீராஜி, இப்ப நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? வழக்கம் போல அதே விஷயம்தான் பங்கஜ். அனு இந்த ஆபீஸ்க்கு வந்த பிறகு என்னெல்லாம் நடக்குதுன்னு இவங்க ஃபீல் பண்ணாங்க, நானும் என்னோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்க தான சொன்னீங்க மீராஜி, நம்மளோட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன் ஊதி பெருசாக்குற நேரம் இது இல்லைன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பட் நீங்களே இவங்க கூட இப்படி பேசுறது? நோ நோ, நான் அப்படி எதுவும் பேசல பங்கஜ், ஜஸ்ட் ஒபினியன் ஷேர் பண்ண, அவ்வளவுதான். கரெக்ட் மீராஜி, அது ஆபீஸ்னா ஓகே, அதுவும் இந்த நேரத்துல இங்க வச்சு போலீஸ் இருக்கும்போது, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எஸ் பங்கஜ், ஐ காட் இட், இனிமே இத பத்தி பேச மாட்டேன். இது கூட நான் வேணும்னே சொன்ன கமெண்ட் இல்ல, பிலீவ் மீ, ஜஸ்ட் ஆபீஸ்ல சொல்ற கமெண்ட் மாதிரி தான் சொன்னேன். பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் பங்கஜ், இது கூட தேவை இல்லதா? சி பங்கஜ், சூர்யா சருக்கு ஒண்ணுனா அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். உங்களுக்கு சூர்யா சார் மேல எவ்வளவு அக்கறை இருக்கோ, அனுவுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ, அது எல்லாத்தையும் விட எனக்கு ஒரு பங்கு கூட இருக்கு. இந்த கம்பாரிசன்ல எதுக்கு மீராஜி, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? தேங்க்ஸ் பங்கஜ், என்னோட ஒரே எய்ம் சூர்யா சருக்கு எல்லா விதத்திலயும் ஹெல்ப் பண்றதுதான். என்ன சார், என்ன வர வச்சுட்டு நீங்க தாளம் போட்டு இருக்கீங்க? உங்க பேர் என்ன? மீரா, விபி ஆஃப் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், 12 years experience in this company. Okay, நான் கேக்குற கேள்விக்கு பயப்படாம பதில் சொல்லுங்க. Okay, நான் ஏன் பயப்பட போறேன்?
நீங்க பயப்படாம கேளுங்க. நீங்க என்ன கிளியர் பண்ணிக்கல? இட்ஸ் டோட்டலி பர்சனல். என்னால பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்ல முடியாதுன்னா நீங்க சொல்ல முடியாது. சரி, அப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி ஆம்பளைய நான் இன்னும் பாக்கலன்னு வச்சுக்கோங்க. இந்த கொலைய யார் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல. முதல்ல இது கொலையானே தெரியல. அப்புறம் எப்படி இங்க டெட் பாடி வரும்? நோ ஐடியா. சரி, அந்த துப்பட்டா மான்சியோட தானே? துப்பட்டா இருக்கட்டும், மத்த ட்ரெஸ் எல்லாம் எங்க? மான்சி மேடம் போட்டிருந்த செயின் எங்க? ரிங் எங்க? முதல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும் சார், அப்புறம் இத பத்திலாம் யோசிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் சூர்யா சருக்கு பிடிக்காதவங்க யாரோ இத பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். மான்சி மேடம்னே முடிவு பண்ணிட்டீங்களா? நோ வே, ஐ டோன்ட் பிலீவ் யுவர் குக்ட் அப் ஸ்டோரிஸ். மிஸ்டர் சூர்ய பிரகாஷ்க்கு எதிரின்னு சொன்னீங்களே, அது யாரு? யாரா வேணாலும் இருக்கலாம், போலீஸா கூட இருக்கலாம். ஆமா, உங்களுக்கும் மான்சிக்கும் ஒத்து போகாதாமே. ஹலோ சார், இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கீங்களா சார்? குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரவா? ரொம்ப தேங்க்ஸ். அனு, தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சார்? நீங்க நார்மல் ஆயிட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும். இல்ல அனு, நான் மான்சி வந்தாதான் நார்மலே ஆவேன். எல்லாருக்கும் மான்சிய ரஃப் அண்ட் டஃபா தான் தெரியும். ஆனா அவளுக்குள்ள இருக்கிற அந்த லவ்வபிள் கியூட் கேர்ல எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு ஒண்ணுன்னா அவ பதறி போயிருவானோ. அவ வெளியே சத்தம் போடுறது, பின் பாயிண்டா கேள்வி கேட்கறது ஒரு நிஜம்னா இது இன்னொரு நிஜம், லவ்வபிள் நிஜம். புரியுது சார். உனக்கும் கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் ஒருத்தன் வந்தாதான் நான் சொல்றது இன்னும் டீப்பா புரியும். மான்சிய ரொம்ப மிஸ் பண்றானோ. ஐ லவ் ஹர் அ லாட். சத்தியமா சொல்றானோ. அவ கூடவே இருக்கும் போது பெருசா தெரியல, ஆனா அவ ஒரு நாள் கூட இல்லைன்னா கூட அந்த வலி பயங்கரமா இருக்கானோ. சார் சாரி அனு, என்னால கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. 100% சொல்றேன் சார், அவங்களுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது, பிலீவ் மீ. நேத்து வரைக்கும் நானும் அப்படிதான் தைரியமா இருந்தேன். பிராங்கா சொல்லணும்னா இப்பெல்லாம் எனக்கு நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. நம்பிக்கைன்னு சொல்லும் போது அண்ணன் ஞாபகம் வருது. அண்ணன் எங்க அனோ? உனக்கு ஏதாவது தெரியுமா? எங்க போறேன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? சொல்லல சார். என்கிட்ட சொல்லல, உங்ககிட்ட எப்படி சொல்லிருப்பாரு? இந்த நேரத்துல அண்ணன் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. நிச்சயம் சூர்யா சார் சீக்கிரமா வந்துருவாரு சார். எல்லாம் வெறும் நம்பிக்கையிலே தேத்த வேண்டியதா ஆயிடுச்சுல. சத்தியமா சொல்றானோ, இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும் நினைச்சு கூட பாக்கல. ஓகே அனு, ஐ கேட்ச் யூ லேட்டர், பாய். அனு, ஒரு ஷாக்கிங் நியூஸ். என்னாச்சு மேடம்? அது ஆட்டோப்சி ரிப்போர்ட் வந்துருச்சு. வாட் டு சே, அது ஒரு பொண்ணோட டெட் பாடியா? ஐயோ. எஸ் அனு, 28 வயசு இருக்குமா. கொலையா? கொலை செஞ்சும் 2 நாள் தான் இருக்குமா. என்ன மேடம் இது, இப்ப என்ன செய்யறது? ஆனா அது மான்சி மேடம் தான்றதுக்கு எந்த ஒரு சாலிட் எவிடன்ஸும் கிடைக்கல போல இருக்கு. அதான் போலீஸும் திணறிட்டு இருக்காங்க. அனு, இப்போதைக்கு சந்திரா சார் கிட்ட சொல்லிடாத, அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. அவரு டென்ஷன் ஆனா எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னு உனக்கே தெரியும்ல. சோ பெட்டர் இதெல்லாம் பங்கஜ் டீல் பண்ணிக்கட்டும். ஷூர் மேம். ஏன் டல்லா இருக்க அனு? பயப்படாத, தைரியமா இரு. வாழ்க்கையில ப்ராப்ளம் வரும்போதுதான் நாம் அதை போல்டா ஃபேஸ் பண்ணணும். ஆனா அப்பதான் நம்ம ரொம்ப டல் ஆயிடுறோம். டோன்ட் கிவ் அப், பி போல்ட்.
தம்பி தம்பி தம்பி, டீ போட்டு எடுத்துட்டு வரவா. அக்கா இஞ்சி டீ நல்லா போடுவேன். ஒரே ஒரு இஞ்சி டீ போட்டு எடுத்துட்டு வரவா. உள்ள என்ன கேட்டாங்க, இந்த அக்கா கிட்ட மட்டும் சொல்றா. என்னடா பேசாம இருக்க, வாய திறந்து ஏதாவது சொல்ல. ஐயோ, அதெல்லாம் எதுவுமே பேசக்கூடாதுக்கா. என்னாச்சுடா? ஏய், நாங்க மூணு பேரும் ரொம்ப பயந்து போயிருக்கோம்டா. போலீஸ் என்னடா கேள்வி கேட்டாங்க, என்ன ஏதுன்னு கொஞ்சம் விளாவறியா சொல்லுடா. நாங்களும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கோமில்லடா தம்பி. கோபி, உள்ள என்ன கேள்வி கேட்டாங்க? அடி பலமா லத்தியால வாயிலே குத்திட்டாங்க போல. ஏன் தலைய தலைய ஆடுறீங்க சொல்லு கோபி. அது வந்து என்ன பேசினாலும் ரெக்கார்ட் ஆகும்னு தெரியாம இந்த மூணு மூதேவிகளும் என்ன போட்டு பாடா படுத்துதுங்களே. நான் வெளிய வச்சு பேசினத போலீஸ் அக்கா நம்ம கிட்டயே போட்டு காமிக்குது. இதுல இங்க வச்சு பேசினா வீடியோவே போட்டுருமே. இதுங்களுக்கு சொன்னாலும் புரியாது, சொல்லினாலும் விடவும் விடாதுங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? கேண்டா அவ்வளோ யோசிக்கிற, பயப்படாதற தம்பி. அக்கா உனக்கு கோபி 65 பண்ணி தர. இங்க கோபியே 65 ஆகுற நிலைமையில இருக்க. இப்ப சொல்ற, உள்ள என்ன கேட்டாங்க? நீ அக்கா அக்கான்னு பாசமா தான் பேசுற, ஆனா உள்ள ஒரு அக்கா இருக்கு. அது ஐயோ, வேணா கோபி பேசாத. ஏண்டா அடிச்சுக்கிற? நீ என்னவோ சொல்ல வர, ஆனா சொல்ல மாட்டேங்கிற. அக்கா இருக்கல சொல்லுடா தம்பி. நீ இருப்பக்கா, ஆனா நான் இருக்க மாட்டேனே. போக்கா. என்னடா, ஏதாவது சொல்லுடா.